இந்திய சினிமா துறையில் ஒவ்வொரு நடிகை நடிகர்களுக்கும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கு. இருந்தாலும் சிலரோட திறமைகள் விருதுகள் பெற்று அங்கீகாரம் பெறுது, பலரோட திறமைக்கு விருதுகள் கிடைக்கிறதில்ல. அப்படி தேசிய விருதுகளுக்கு அங்கீகரிக்கப்படாத சிலரோட பெயரை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விக்ரம், நடிகர் விக்ரமோட நடிப்பை யாராலையுமே மறந்துட முடியாது. அந்த அளவுக்கு பல வேடங்களில் சிறப்பாக நடிக்கிறவர். இவரோட நடிப்பு ரசிகர்களோட அடி மனசில் பதியிற அளவுக்கு நடிப்பில் அசத்துவார். அப்படி பன்முகம் கொண்ட விக்ரமோட அன்னியன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு தேசிய விருதை பெற்ற அளவுக்கு அவரோட நடிப்பு இருந்துச்சு. இருந்தாலும் இந்த படத்துக்காக விக்ரமுக்கு தேசிய விருது கிடைக்கல. சூர்யா, சாக்லேட் பாயா அறிமுகமானவர் தான் நடிகர் சூர்யா. பெண்களோட மனசில் இடம் பிடித்தவர். இவரோட வாரணமாயிரம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்துச்சு. ரெண்டு வேடங்களில் நடித்து எல்லாத்தோட பாராட்டையுமே பெற்றிருப்பார் சூர்யா. இந்த திரைப்படம் தேசிய விருதையே வாங்கிச்சு. இருந்தாலும் சூர்யாவோட நடிப்புக்கு விருது கிடைக்கல. அஜித், தல அஜித் பெரும்பாலும் காதல் திரைப்படங்களில் தான் ஆரம்ப காலத்தில் நடிச்சிட்டு இருந்தார். வரலாறு அப்படிங்கிற திரைப்படத்தில் இவரோட நடிப்பு ரொம்ப விமர்சையாக பேசப்பட்டுச்சு. இந்த திரைப்படத்தில் மூணு வேடங்களில் நடித்து அசத்தி இருப்பார். தேசிய விருது கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட அஜித்தோட நடிப்புக்கு கிடைக்கல. ஜோதிகா, சந்திரமுகி திரைப்படத்தில் ஜோதிகாவோட அட்டகாசமான நடிப்பை பற்றி இன்றைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த படத்துக்கு தேசிய விருதை பரிந்துரை பண்ணாங்க. இருந்தாலும் சந்திரமுகி திரைப்படத்தில் தன்னோட குரல் இல்லாமல் டப்பிங் வச்சு பேசினதால் அந்த வாய்ப்பு ஜோதிகாவுக்கு கிடைக்காம போயிடுச்சு. சிம்ரன், இளைஞர்களோட இதயத்தை கொள்ளையடித்த இடுப்பழகி சிம்ரனோட நடனத்துக்கு ரசிகர்கள் ஏராளம். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் அம்மாவா நடித்து அசத்தி இருப்பாங்க. இவங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும்னு ரசிகர்கள் ஆர்வத்தோடு இருந்தாங்க. ஆனால் ஏமாற்றம்தான் மிஞ்சிச்சு.